கதை போமா ஒன்றாக நீயும் நானும் நான். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு கதைப்போமாவோட எபிசோட் 6, அதாவது அத்தியாயம் 6. இந்த அத்தியாயத்தோட பேர் வந்து நடுநிசி கூட்டம். நேற்று வந்து குறவை கூத்தெல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்திருந்தவங்களுக்கு எல்லாமே விருந்து பரிமாறப்பட்டது. அங்கே வந்து வல்லவர் வரையரும் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. உட்காந்து சாப்பிடும்போது அவருக்கு அவ்வளோவா வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவருக்கு அப்போ எப்படா படுத்துக்கலாம் அப்படின்றிருந்துச்சு. இருந்தாலும் அவர் கூட இருந்த கந்தமாறன் அவரோட ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்க விருந்தாளிங்கள்லாம் யார் யார் அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையாக கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தார். அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அவங்கெல்லாம் யார் அவங்கள பற்றி எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். அங்கே வந்து பழுவேட்டையரும் சம்புவரையரும் தவிர நிறைய மக்கள், ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து அவங்க சிற்றரசர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப வீர செயல்கள் புரிஞ்ச ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அங்கே இருக்கார். ஸோ வந்து இவ்வளோ முக்கியமான சோழ சாம்ராஜ்யத்தில் வந்து இவ்வளோ முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரையுமே வந்து ஒரே இடத்துல வந்து வல்லவரையருக்கு வந்து பார்க்குற ஒரு அதிர்ஷ்டம் வந்து ரொம்பவே அதிசயமாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து மனதளவில் வந்து அவ்வளோ சந்தோஷம் இல்லை. அவருக்கு வந்து மனசில் வந்து இவ்வளோ பேர் இங்கே எதுக்காக கூடியிருக்காங்க, எதுக்காக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து பல சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் ஏற்படுது. சரி, அதை வந்து கந்தமாறன்ட்ட அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னோடனே அப்புறம் இவருக்கு வந்து ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுது. அதாவது மேல் மாடத்தில் வந்து இவரை போய் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் படுக்கிறதுக்கு இவருக்கு இடம் கொடுக்குறாங்க. கந்தமாறன் வந்து சரி நீ இங்கேயே படுத்து தூங்கு, நான் வந்து மற்றவங்களெல்லாம் கவனிச்சுட்டு உன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாரு. படுத்தோடனே அவருக்கு தூக்கம் வந்தது. இருந்தாலும் வந்து அவருக்கு மனசில் வந்து பல குழப்பங்கள்லாம் இருக்குது. அவருக்கு வந்து கண்ணை மூடிட்டு எங்கேயோ தூரத்தில் இருந்து வந்து ஒரு நரி உருளையிடுற சத்தம் கேட்குது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஒரு நரி வந்து 10 நரி மாதிரியும் 100 நரி உருளையிடுற மாதிரியும் சத்தம் கேட்குது. அப்படியே அங்கே பார்த்து அந்த பக்கமாக திரும்பி பார்த்தா அந்த நரிங்கள்லாம் வந்து அவரை நோக்கி வருது. அந்த டைமில் வந்து சரி இந்த பக்கமாக ஓடலாம் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி வந்து 100 வேட்டை நாய்கள் வந்து இவரை நோக்கி வர மாதிரி இருக்குது. என்னடா இது, எப்படிரா தப்பிக்கிறது, இந்த நரி கிட்டேருந்தும் நாய்கிட்ட இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் பயந்து அப்படி எதிர்த்தாப்பில் பார்க்குறாரு. அங்கே ஒரு கோயில் தெரியுது. சரி ரெண்டு குடுன்னு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. சாத்திட்டு திரும்பி பார்த்தா அது வந்து ஒரு காளியம்மனோட கோயில். வா, உடனே வந்துட்டு அங்கே இருக்க பூசாரி வந்துட்டு வந்துட்டியா வா, நான் உனக்காக தான் காத்துட்ருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவரை நோக்கி வராரு. இவருக்கு உடனே சம பயம் வந்துடுது. நீ வந்து எந்த அரச குலத்தை சேர்ந்தவன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து வானர் குலத்து வல்லவரையர், அவங்க வந்து 300 ஆண்டுகளாக வந்து அரசு புரியிறாங்க, அந்த குலத்தை சேர்ந்தவன் நாங்கள், போன காலத்தில் வந்து நாங்கள் அரசை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறாரு. அப்படியா, அப்போ நீ தகுதி இல்லை, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை பூசாரி சொல்கிறாரு. அங்கே திடீர்னு வந்து கண்ண பெருமானோட காட்சி வந்து அவருக்கு தெரியுது அந்த சன்னிதியில். அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அங்கே பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரியுது. அங்கே திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு தலை வெட்டப்பட்டு ஒரு தலை தெரியுது. அது யாரோட தலைன்னு பார்த்தா ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலை. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சம பயம் வந்தது. இவர் திரும்பிக்கிறாரு. திரும்பினோடனே அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே இருக்க திரும்பிக்கிறாரு. அந்த பயத்துலேயே வந்து அங்கே இருக்க தூணில் வந்து தலையை அடிச்சுக்கிறாரு. அதோட வந்து அவருக்கு கனவு களைஞ்சிருது. கனவு களைஞ்சதுன்னு இது கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. சரின்ட்டு அவர் அப்படியே படுத்திருந்த இடத்துலேருந்து அப்படியே எதிர்த்தாப்பில் பார்க்குறாரு. அங்கே வந்து கடம்பூர் மாளிகையோட மதில் சுவர் தெரியுது. அந்த சுவர் மேலே ஒரு தலை தெரியுது. யார் தலடாதுன்னு பார்த்தா ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலை தெரியுது. இந்த தடவை வந்து இது கனவுல உத்து உத்து பார்க்குறாரு. அங்கே நிஜமாவே வந்து தலை தெரியுது. அது வெறும் வெட்டப்பட்ட தலையா அப்படின்னு பார்க்குறாரு. உத்து உத்து பார்க்குறாரு. அப்புறம் வந்து உடம்பு இருக்குது. அவருக்கு வந்து உடனே கீழே கவனித்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து சரி இவர் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல செயலுக்காக இருக்காது, நான் என்னோடய ஃப்ரெண்டோட அரண்மனைக்கு வந்திருக்கேன், கந்தமாறனோட அரண்மனைக்கு வந்திருக்கேன், இவர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செயல் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க மாட்டார், ஏதோ தப்பு நடக்க போகுது, இதை நான் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வல்லவரையர் வந்து போகிறாரு, அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. அங்கேருந்து போகிறப்ப அவரை நோக்கி நோக்கி எப்படி சொல்கிறது, அவரை தேடி போகிறாரு. அவருக்கு அங்கே நிறைய மாடங்கள் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பேச்சு சத்தம் கேட்குது. என்னடா பேச்சு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து அவர் ஒளிஞ்சிட்டு அங்கேருந்து பார்க்குறாரு. அங்கேருந்து எட்டி பார்க்குறப்ப பார்க்குறாரு, அங்கே விருந்தில் பார்த்தாரில்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம், அவங்க எல்லாமே வந்து அங்கே கூடி ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்க போகிற அதை பார்க்குறாரு. அங்கே மேலே வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் தெரியுமே, இவன் அதை தான் பார்க்க வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் நினச்சிக்கிறாரு. எப்படியாவது அவரை பிடிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நான் இங்கேருந்து நான் போனேன் அப்படின்னா கீழே இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த விருந்தாளிகளுக்கு எல்லாமே வந்து நம்ம போகிறத வந்து தெரிஞ்சிடும். ஏற்கனவே வந்து சம்புவரையர் வந்து இவன் இன்றைக்கி இதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னதே வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக போனோம்னா நம்ம மேலே கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். அதனால் வந்து நம்மளை வந்து இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, சரி இவங்களுக்கு தெரியாமல் நம்ம அந்த ஆழ்வார்க்கடியை நம்பியை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அங்கேருந்து பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு கந்தமாறன் வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கார். கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கும், சரி காலையில் கந்தமாறன்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கந்தமாறன் பக்கத்தில் இவர் அன்னைக்கு பார்த்தாருல்ல பல்லக்கு, அந்த பல்லக்கு இருக்குது. அந்த பல்லக்கில் வந்து அந்த பொண்ணு இருக்குமோ, என்னடா இந்த பழுவேட்டையர் வந்து இப்போ கூட அந்த பொண்ணை விட மாட்டாரா, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு வந்து சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி தான் போல், அவங்கள வந்து வெளியே எங்கேயுமே விட மாட்டாங்க, கூடவே கூட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை அப்படி இருந்தால் அந்த பொண்ணு வந்து இவரை வந்து மயக்கி வச்சுருக்கோ தெரியல, அவன் மேலே அப்படி என்ன ஆசையோ இவருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சந்தேகம் வருது. ஒருவேளை அங்கே வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி நிற்கிறது வந்து இந்த பொண்ணுக்காக தான் இருக்குமோ, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும், அண்ணனாக இருக்குமோ, தம்பியாக இருக்குமா, இல்லை காதலனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பல யோசனை வருது. சரி என்ன வேணால் இருந்துட்டு போகுது, நமக்கு எதுக்கு, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் திரும்ப போகிறப்ப அங்கே வந்து இவரோட பேர் வந்து அடிபடுறது வந்து இவருக்கு காதில் கேட்குது. உன் ஃப்ரெண்டோ உன் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்திருக்கான்ல, அவன் எங்கே படுத்துருக்கான், அவனுக்கு நம்ம பேசுகிறது ஏதாவது தெரிஞ்சிட போகுது, அவன் வந்து வடதிசை மார்த்தாண்ட நாயக்கருக்கு வந்து கீழே வேலை செய்கிற ஒரு ஆளுன்றது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கட்டும், அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிஞ்சாலாச்சு அவன் வந்து இந்த கோட்டையை விட்டு வெளியே போக முடியாது, அவனை இங்கேயே வந்து தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு வந்து இவங்க எதுக்கு நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்ம யார்கிட்ட வேலை பார்த்தா இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, நினச்சிக்கிறாரு. உடனே வந்து அந்த வடதிசை மார்த்தாண்ட நாயக்கர் யார் அப்படின்னா சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட பெரிய பையன், அடுத்து இவருக்கு தான் வந்து சோழ சிம்மாசனம். அவர்கிட்ட நான் வேலை பார்க்குறதுக்கும் இங்கே இவங்க பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிட்ருக்கார். அந்த டைமன் பார்த்து கந்தமாறன் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அவன் வந்து அந்த மேல் மாடத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே பேசுகிறது அங்கே கேட்க போகிறது கிடையாது, அப்படியே அவனுக்கு அது தெரிஞ்சாலும் அவனால் வந்து உங்கள் பிளானுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கந்தமாறன் சப்போர்ட் பண்ணுறாரு. உனக்கு வந்து அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு எல்லாமே சந்தோஷம்தான், அவன் யாருன்னு எங்களுக்கு முன்னாடி பின்னாடிலாம் தெரியாது, ஸோ அதனால் ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம், இந்த இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தோட ஊர் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி பழுவேட்டரையர் வந்து சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு, உங்களை வேற ஒரு எபிசோடோடு சந்திக்கிறேன். பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.